வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்யூடா சேனல். ஸோ கேனை யூஸ் பண்ணி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். எந்த டாப்பிக்கில்? டு மேக் ஏ ரிக்வெஸ்ட், சரிங்களா? வேண்டுகோள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து கேனை வந்து எப்படி பயன்படுத்துறது கேள்வியாக அப்படிங்கிற அந்த டாபிக் போகிறோம். கேனை எப்போ பெரும்பாலும் பயன்படுத்தணும்? அந்த கேட்கக்கூடிய நபர் வந்து, நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமானவராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உரிமையாக அதை கேனை யூஸ் பண்ணி கேட்க முடியும், சரியா? ஸோ போன கிளாஸில் வரையும் ஆம் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான கேள்வி. இப்போ வந்து டபிள்யூஹெச் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? டபிள்யூஹெச் யூஸ் பண்ணுறது இந்த கிளாஸில் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, சாதாரணமாக பண்ணியிருக்கேன், அப்புறம் கிளாஸ் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எப்போதுமே நான் சொல்லுவேன், எல்லாமே நமக்கு ஒரு ரீவைண்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒரு பாயிண்டில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போகிறீங்க, சரிங்களா? ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போ உங்களை விட உங்கள் ஃப்ரெண்டு செல்வாக்கானவர் என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நண்பா உனக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல், இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மை ஃப்ரெண்ட், சொல்லு, செய்கிறேன். நான் இருக்கவா, நான் உட்காந்துருக்கேன் ஜாமீனுக்கு, நீ போய்ட்டு வரியா, நான் இருக்கிறேன் ஃப்ரெண்டு, அதான் ஃப்ரெண்டு, சரிங்களா? ஆ, அதே போல் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் அம்மாவோ யாரோ சொல்கிறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு பரிசளிக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நல்லா காஸ்ட்லியான பரிசாக கொடுறான், அவன் உனக்கு எல்லாமே செய்கிறான் கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவருக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன கொடுக்க முடியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப் ஒரு டைலாக்கா, சரிங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? வாட் கேன் ஐ கிவ் ஹிம் ஃபார் எ பர்த்டே ப்ரெசன்ட், பிறந்தநாள் பரிசாக அவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், உயிர் தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு டைலாக்ஸாக இருக்கும், டைலாக்ஸாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சென்டென்ஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த. இப்போ அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டென்ஸு உங்கள் லைஃப்லையும் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பெண் தனது சிறந்த நண்பரே நம்ப முடியாத போது அவளால் என்ன செய்ய முடியும்? உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க, ஒரு ஆணோ பெண்ணோ, உங்கள் பையன், அதாவது உங்கள் தம்பியோ தங்கையோ, உங்களுடைய யாரோ ஒரு ஆள், உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து அவங்கள ஏமாத்திடும் பொழுது அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள தேத்துறதுக்காக, ஒரு பொண்ணு தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நம்ப முடியாத போல அவளால் என்னடா செய்ய முடியும், இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கணும், இந்த மாதிரி யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சென்டென்ஸை ஒரு பெரிய தமிழ் சென்டென்ஸாக இருக்குல்ல, எப்படி நம்ம பேசுகிறது, அவளால் என்ன செய்ய முடியும், சரியா? வாட் கேன், ஸோ அவளுங்கிறது ஒரு பெண், அதனால் விமன் இந்த இடத்தை போட்டுங்க. வாட் கே விமன், இல்லைனா ஷீன் கூட போகலாம், தப்பு இல்லை. வாட் கேன் ஏ விமன், ஒரு பெண் என்ன செய்ய முடியும், சரிங்களா? வாட் கேன் ஏ விமன் டூ, இதான் என்ன அர்த்தம். வாட் கேன் ஏ விமன் டூ, ஒரு ஒரு பெண்மணி என்ன செய்ய முடியும். அதில் மீதி சென்டென்ஸ் என்ன இருக்குது? தனது சிறந்த நண்பரை நம்ப முடியாத பொழுது, வென் சி காண்ட், அவளால் முடியாத பொழுது, என்னது நம்ப முடியாத பொழுது, ட்ரஸ்ட், யாரை, தனது சிறந்த நண்பரை, ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்டென்ஸை வேறு எங்கேயோ தூக்கிட்டு வரல, இங்கே தான் இருக்குது, அதில் என்ன தான் நான் எடுத்து போடுறேன், சரிங்களா? வாட் கேன் எ விமன் டூ வென் ஷீ கான்ட் ட்ரஸ்ட் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், தன்னுடைய சிறந்த நண்பரையே நம்ப முடியாத பொழுது அவளால் என்ன செய்ய முடியும். ஏதோ நடந்தது நடந்து போயிடுச்சு, இது அப்படியே விட்டுரு, லீவ் இட் ஐசே, நான் சொல்கிறேன் விடு, லீவ் இட் ஐசே, இது மாதிரி சொல்லுவாங்க, லீவ் இட் ஐசே, நான் விடுறேன் விட்டு, நான் சொல்கிறேன் விடுப்பா, இப்போ இது திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைண்ட் ஹூ ஆர் த பெஸ்ட், இதுதான் சரியான தருணம், யார் உனக்கு சிறந்த ஆளுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எனக்கு நடந்திருக்கு பர்சனலாக, சரிங்களா? அதே இதே மாதிரியான வாக்கியத்தை வந்து எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, ஓகேவா?
எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, அது வீட்டில் இருக்கக்கூடியவங்களே ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம நம்புகிறப்ப அது ஒரு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ டோன்ட் பி எமோஷ்னல். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வேர், வேர் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போகிறீங்க காரில், ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போகிறீங்க, காரை எங்கடா நிறுத்தலாம், வேர் கேன் வி பார்க் த கார். நாமன்னு நம்ம அதில் போடலண்ணா, ஏன்னா காரில் உட்காந்து பேசும்போது இப்படி தான் பேசுவோம். ஓகே, அதே ஒன்று ஒன்று. யாராவது ஆன்லைனில் டாக்குமெண்ட் எடுத்திருக்கீங்களா, ஒரு பட்டா சிட்டா ஏதாவது ஆன்லைன் டாக் அதை எடுத்திங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு கியூஆர் கோடு மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் நான் பெற்ற எனது ஆவணத்தை சரிபார்க்க நான் எங்கு செல்ல வேண்டும், உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க. டாக்குமெண்ட் இது மாதிரி எடுத்தேன்டாப்ல, எங்கே நான் வந்து போய் இது பண்ணுறது, அதை வந்து வெரிஃபை பண்ணுறது, அதிலே கொடுத்துருப்பான். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், நான் எங்கு செல்ல வேண்டும், வேர் கேன் ஐ கோ, எதுக்கு ஆவணத்தை சரிபார்க்க, டு வெரிஃபை மை டாக்குமெண்ட். சரிங்களா, அந்த டாக்குமெண்ட்டை நீ எங்கே எடுத்த, அந்த டாக்குமெண்ட்டை நான் ஆன்லைனில் பெற்றேன். ஸோ மை டாக்குமெண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ஆப்ஜெக்டை பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரீங்க. சரிங்களா, ஆப்ஜெக்ட் ஆக்டிங் இஸ் எ கிளாஸ், நவுன் கிளாஸ். சரிங்களா, ஸோ which I got from internet or online, whatever it is, both are correct. Where can I go to verify my document which I got from internet or online, from official website, whatever it is, you can put it. Okay, வா, இதெல்லாம் தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 15-16 வச்சுருக்கேன். இப்போ நான் நடத்தியிருக்கிறது 2-2-4-5 தான் நடத்தியிருக்கேன், டைம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் வேகமாக போகிறேன். சரி, ஏன்னா உங்களுடைய ரியல் சுச்சுவேஷனோடு இது வந்து மெர்ஜ் ஆகும். என்ன செய்ய முடியும், எப்படி செய்கிறது, என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும். அதெல்லாம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.